வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேர்க்கடலை பொட்டுக்கடலை சட்னி. இஞ்சி நிமிஷத்துல எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிட்டு இருந்த பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு வேர்க்கடலையை எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கப்பு அளவுக்கு எடுத்துட்டு இருக்கேன், அதாவது ஒரு கை அளவுக்கு இருக்கும். இது இந்த கடாயில சேர்த்துட்டு வறுத்துருவோம். மீடியம் ஃபிளேம்ல 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க டைரக்டாவே அரைச்சிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, நல்லா வறுபட்டு இருக்கு. இது போதும். இந்த தோல் எல்லாம் நீக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருலாம். அதே கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த லெவலுக்கு காரம் வேணுமோ அந்த லெவலுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை வதக்கின்றுவோம், அப்பதான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் நம்ம சட்னிக்கு. இதையும் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுருலாம். இப்ப மிக்சி ஜார்ல வறுத்த வேர்க்கடலைய தோல் நீக்கிட்டு சேர்த்துலாம். அதே கப் அளவுல 1/4 கப்புக்கு பொட்டுக்கடலைய சேர்த்துக்கலாம். 1 கப் வேர்க்கடலைனா 1/4 கப் பொட்டுக்கடலை இருக்கட்டும். பச்சை மிளகாவ சேர்த்துருவோம் நறுக்கிண்டு. அதே கப் அளவுக்கு ஹீப்டா துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். இத அரைச்சிண்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தது இப்படி இருக்கும். இதுக்கு 200 ml தண்ணி விட்டு நைஸா அரைச்சி எடுத்துப்போம். இத ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுருலாம். இப்போ இதுக்கு தாளிச்சுருவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துண்டு கொஞ்சோண்டு கருவேப்பிள்ளைய சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சதை சட்னியில சேர்த்துருவோம். பண்றதுக்கு 5 நிமிஷம். இது தோசை, இட்லி, ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு என் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டூசி உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.